Hello friends, welcome to Rabbit Fair channel. நாம இப்ப இந்த வீடியோல நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் பிப்ரவரி மாதத்துக்கு 1 2 3 4 இந்த நான்கு தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்னு குமர குருபரர் இதழின் ஆசிரியராக பணியாற்றிய மூத்த தமிழறிஞரான மாவே பசுபதி அவர்கள் காலமானார். இவருக்கு தமிழக அரசின் ஊவேசா விருது வந்து முன்னாடி கொடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இவர் வந்து கம்ப சிகரங்கள் மற்றும் புதிய திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்களை எழுதியிருக்காரு. யார் அப்படின்னா மாவே பசுபதி அவர்கள். நெக்ஸ்ட்டு சர்வதேச அளவில் அதிக அளவிலான ட்ரோன்களை பறக்க விடுவதில் இந்தியா நான்காவது இடம் பிடித்துள்ளது. அதாவது குடியரசு தின விழாவுக்கு அப்புறமா இராணுவ வீரர்கள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சியில் 1000 ட்ரோன்களை பறக்க விட்டு சாதனை வந்து படைச்சிருக்காங்க. ட்ரோன்களை பறக்க விடுறதுல சாதனை படைத்த நாடுகளில் ஃபஸ்ட்டு இடத்துல சீனா, ரெண்டாவது ரஷ்யா, தேர்டு இங்கிலாந்து, ஃபோர்த்தில் வந்து இந்தியா. நெக்ஸ்ட்டு நாட்டில் மணிப்பூரில் முதல் முறையாக சரக்கு ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. எங்கே அப்படின்னா மணிப்பூரில். இதுவரைக்கும் மணிப்பூர் மாநிலத்தில் சரக்கு ரயில் சேவையே கிடையாது. சுதந்திரம் வாங்கி 75 வருஷங்களுக்கு அப்புறமா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக மணிப்பூரில் தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எங்கே அப்படின்னா ராணி கைடின்யூ ரயில் நிலையம், அதாவது தமங்லாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில். நெக்ஸ்ட்டு தேசிய மகளிர் ஆணையம் தொடங்கப்பட்ட நாள் ஜனவரி 31, 1992 ஜனவரி 31 தேசிய மகளிர் ஆணையம் தொடங்கினாங்க. இந்த வருடத்திற்கான இந்த தினத்துக்குரிய தீமா என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சி தி சேஞ்ச் மேக்கர் அப்படின்றதா இந்த வருடத்திற்கான தீம். நெக்ஸ்ட்டு தேசிய மகளிர் ஆணையத்தோட சேர்பர்சன் வந்து ரேகா சர்மா அவர்கள், இதோட தலைவர் வந்து ஜெயந்தி பட்நாயக் அவர்கள். நெக்ஸ்ட்டு அசாம் காசிரங்கா தேசிய பூங்காவில் யானைகளுக்கு உணவளிக்கும் மையம் திறக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு எல்ஐசி தலைவர் எம் ஆர் குமார் மற்றும் மேலாண்மை இயக்குனர் ராஜ்குமார் ஆகியோரின் பதவிக்காலம் ஓராண்டு நீட்டிக்கப்பட்டுள்ளது. எல்ஐசியோட தலைவர் யார், மேலாண்மை இயக்குனர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இவங்களோட பதவிக்காலம் இன்னும் ஒரு வருஷம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிராவில் அதிக எண்ணிக்கையிலான பட்டியல் சாதியினர், அதாவது எஸ்சியை சேர்ந்தவங்க யார் எங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் எஸ்சி தொழில் முனைவோர் அதிகமாக இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இடத்துல மகாராஷ்டிரா, ரெண்டாவது தமிழ்நாடு, மூன்றாவது ராஜஸ்தான். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை கொண்டுள்ள நகரங்களின் பட்டியலில் முதலிடத்தில் மகாராஷ்டிரா இருக்குது, ரெண்டாவது டெல்லி இருக்குது, மூன்றாவது பெங்களூர் இருக்குது. அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களோட தலைநகரம் பெங்களூர். பெங்களூரில் தான் அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பெங்களூரை பின்னுக்கு தள்ளிட்டு டெல்லி வந்து முன்னாடி வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி அதிகமானது மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2022 ஜனவரியில் வசூலிக்கப்பட்ட ஜிஎஸ்டியோட மதிப்பு ₹1.38 லட்சம் கோடி. 2022 இந்த வருஷம் ஜனவரி மாதத்தில் வசூலிக்கப்பட்ட ஜிஎஸ்டி மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 138,394 கோடி வந்து வசூலிச்சிருக்காங்க. இந்த ஜனவரி மாதத்தில் வசூலிக்கப்பட்ட ஜிஎஸ்டியை 2021 ஜனவரியில் வசூலிக்கப்பட்ட ஜிஎஸ்டியோட கம்பேர் பண்ணுறப்ப 15% அதிகமாக இருக்குது. இதே இது 2022 ஜனவரியில் வசூலிக்கப்பட்ட ஜிஎஸ்டி மதிப்பு 2020 ஜனவரியில் வசூலிக்கப்பட்ட ஜிஎஸ்டியோட கம்பேர் பண்ணுறப்ப 25% அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2020 ஜனவரியோட 25%, 2021 ஜனவரியை விட 15% அதிகமாகவும் எது இருக்குது அப்படின்னா 2022 ஜனவரியில் வசூலிக்கப்பட்ட ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட்டு சியோமாரா காஸ்ட்ரோ அவர்கள் ஹோண்டுராஸ் நாட்டின் முதல் பெண் அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜியா மாரோ காஸ்ட்ரோ அவர்கள் எந்த நாட்டின் முதல் பெண் அதிபர் அப்படின்னா ஹோண்டுராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டோட முதல் பெண் அதிபர். இவங்க வந்து டோட்டலாக வந்து 56வது ஜனாதிபதி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாட்டிலேயே மிக மூத்த வேட்பாளர் என்ற சாதனை படைத்துள்ள பிரகாஷ் சிங் பாதல் அவர்கள் பஞ்சாப் மாநிலத்தில் முதல்வராக பதவி வகித்துள்ளார். நெக்ஸ்ட்டு 2022 மற்றும் 2023 நிதியாண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 8%-8.5% இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கை அறிவித்துள்ளது. அதாவது பொருளாதார ஆய்வறிக்கை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையில் 2022-2023 இந்த நிதியாண்டில் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 8%-8.5% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு, நான்கு முறை மக்களவை உறுப்பினராக இருந்த எஸ் சிங்கார வடிவேல் அவர்கள் காலமானார். இவர் 2012 தமிழக அரசின் பெருந்தலைவர் காமராஜர் விருதினை பெற்றவர். நெக்ஸ்ட்டு, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக முனீஸ்வர் நாதி பண்டாரி அவர்கள் நியமிக்கப்பட இருக்கிறதுக்கு என் வி ரமணா தலைமையிலான கொலிஜியம் குழு பரிந்துரை செய்துள்ளது. யார் அப்படின்னா முனீஸ்வர் நாதி பண்டாரி. முனீஸ்வர் நாதி பண்டாரி அவர்களை நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி என் வி ரமணா தலைமையிலான கொலிஜியம் குழு பரிந்துரை செய்துள்ளது. நெக்ஸ்ட்டு, போர்ச்சுக்கல் நாட்டின் புதிய பிரதமராக, அதாவது போர்ச்சுக்கல் நாட்டோட பிரதமராக மீண்டும் அன்டோனியா கோஸ்டா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். அன்டோனியா கோஸ்டா அவர்கள். நெக்ஸ்ட்டு, உலக ஈரநில தினம் பிப்ரவரி 2. உலக ஈரநில தினம் பிப்ரவரி 2. இந்த தினத்தை 1997 நம்ம அனுசரிச்சுட்டு வரோம். இந்த தினத்திற்கான தீம் அப்படின்னு பார்க்குறப்ப வெட்லேண்ட் ஆக்ஷன் ஃபார் பீப்புள் அண்டு நேச்சர். வெட்லேண்ட்ஸ் ஆக்ஷன் ஃபார் பீப்புள் அண்டு நேச்சர். நெக்ஸ்ட்டு, தமிழகத்தில் மத்திய அரசின் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தும் புதிய திட்டத்துக்கான தொடர்பு அதிகாரியாக மங்கத்ராம் சர்மா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். மங்கத்ராம் சர்மா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட்டு, சமீபத்தில் உலகின் மிக நீண்ட மின்னலானது அமெரிக்காவில் பதிவாகியுள்ளது. சமீபத்தில் உலகின் மிக நீண்ட மின்னலானது அமெரிக்காவில் பதிவாகியுள்ளது. நெக்ஸ்ட்டு, இந்திய நாடானது இலங்கைக்கு எரிபொருள் வாங்க ₹3,700 கோடி கடனுதவி வழங்கியுள்ளது. எவ்வளவு அப்படின்னா 3,700 கோடி. நெக்ஸ்ட்டு, வடகொரியா ஹாங்சாங் 12 ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்துள்ளது. ஹாங்சாங் 12 ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதனை செய்த நாடு வடகொரியா. இதோட திறன் 4,500 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடிய திறன் கொண்டது. இது அணுசக்தி திறன் கொண்ட ஏவுகணை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஒடிசா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி சாம்பியன்ஸ் யார் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒடிசா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி இதோட சாம்பியன்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று, மகளிர் ஒற்றையர் பிரிவில் உன்னாட்டி ஹீடா அவர்கள் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். இவங்களுக்கு 14 வயது. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இளம் வயதில் சாம்பியனான ஒரு வீராங்கனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தான் உன்னாட்டி ஹீடா அவர். நெக்ஸ்ட்டு, ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கிரண் ஜார்ஜ் அவர்கள் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். இவர் இந்திய நாட்டைச் சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு, மகளிர் இரட்டையர் பிரிவில் டிரிசா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிசந்த் அவர்கள் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளனர். நெக்ஸ்ட்டு, டாடா ஸ்டீல் செஸ் போட்டியில் யார் யார் சாம்பியன்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். டாடா ஸ்டீல் செஸ் போட்டியில் சேலஞ்சர் பிரிவில் அர்ஜுன் எரிகாய்சி அவர்கள் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. இவங்க நம்ம இந்திய நாட்டைச் சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு, டாடா ஸ்டீல் செஸ் போட்டியில் மாஸ்டர்ஸ் பிரிவில் மேக்னஸ் கால்சன் அவர்கள் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. இவங்க நார்வே நாட்டைச் சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு, ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் போட்டி இதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் யார் சாம்பியன் வாங்கியிருக்குது அப்படின்னா பார்பரா கிரன்ச்சி கோவா அவர்களும் கார்டினெரினா சினியா கோவா அப்படின்றவங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடி தான் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே செக் குடியரசு நாட்டைச் சேர்ந்தவர்கள். நெக்ஸ்ட்டு, ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரஃபேல் நடால் அவர்கள் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க. இவர் வந்து ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த வீரர். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 21 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வந்து வென்றிருக்கக்கூடிய முதல் வீரர். நெக்ஸ்ட்டு, இந்த ரஃபேல் நடால் அவர்கள் ஆஸ்திரேலிய ஓப்பன் இறுதி சுற்றில் முதல் 2 செட்டுகளை இழந்து அடுத்த 3வது செட்டுகளை கைப்பற்றி அடுத்த 3 செட்டுகளை கைப்பற்றி சாம்பியன் ஆன முதல் வீரர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, 2021 உலக விளையாட்டு தடகள வீரர் விருதினை வென்றுள்ள இந்தியர் யார் அப்படின்னா பிஆர் ஸ்ரீஜேஷ். 2021 உலக விளையாட்டு தடகள வீரர் விருதினை வென்றுள்ள இந்தியர் பிஆர் ஸ்ரீஜேஷ் அவர்கள். நெக்ஸ்ட்டு, ஐசிசி அமைப்பின் 2021 கிரிக்கெட் உத்வேகம் மிக்க வீரர் விருதுக்கு டேரில் மிட்சல் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் வந்து நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு, லௌரியஸ் விருதுகளில் சிறந்த திருப்புமுனை போட்டியாளர் பிரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்ட இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா அவர்கள். இவர் தான் வந்து சிறந்த திருப்புமுனை போட்டியாளர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதல் வீரர். நம்ம இந்தியாவிலேருந்து இவர் தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னா ஈட்டி எறிதல்.
நெக்ஸ்ட்டு, தமிழக அரசு தமிழ் கற்பிக்கும் பணிகளை மேற்கொள்ள உள்ள பரப்புரை கழகத்திற்கு 1 கோடி நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. நெக்ஸ்ட்டு, இந்தியாவின் முதல் புவியியல் பூங்கா மத்திய பிரதேசத்தில் அமைக்கப்பட உள்ளது. இதான் வந்து என்ன அப்படின்னா, பிப்ரவரி மாதத்தில் 1, 2, 3, 4 இந்த 4 தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். தேங்க்யூ.